ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது இன்வெர்ட்டர் கம்ப்ரஸர் வாங்கலாமா இல்லை நான் இன்வெர்ட்டர் கம்ப்ரஸர் வாங்கலாமா, என்ன மாதிரியான டைப் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய டிஸ்கஷன் போயிட்டுருக்கும். ஸோ இதில் இன்வெர்ட்டர் கம்ப்ரஸருக்கும் நான் இன்வெர்ட்டர் கம்ப்ரஸருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்வெர்டர் கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எனர்ஜி எஃபிஷியன்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எனர்ஜி எஃபிஷியன்ட் அப்படிங்கிறப்போ இப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் இன்வெர்டர் கம்ப்ரஸர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக கூலிங் ஆயிடுச்சு அப்படின்னா கட் ஆஃப் ஆகும். ஸோ திரும்பியும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகிறப்போ உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துக்கும். அதுவே இன்வெர்டர் கம்ப்ரஸர் அப்படின்னு போகிறப்போ உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் கட் ஆஃப் ஆகிட்டு இருக்காது, உள்ளே இருக்கிற டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கம்ப்ரஸரோட ஸ்பீடு மட்டும் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா எனர்ஜி எஃபிஷியன்ட் நார்மல் கம்ப்ரஸரோட உங்களுக்கு 40% மினிமமாக இருக்கும். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உங்களுக்கு 100 யூனிட் ஒரு ஃப்ரிட்ஜ் கரண்ட் எடுத்துக்குது அப்படின்னா, ஒரு இன்வெர்டர் கம்ப்ரஸர் உங்களுக்கு 40% ரிடக்ஷன் ஆகிட்டு ஒரு 60 யூனிட் தான் உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி எனர்ஜி எஃபிஷியன்ட் வந்துட்டு உங்களுக்கு இன்வெர்டர் கம்ப்ரஸர் அப்படிங்கிறப்போ பெஸ்ட்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு டியூரபிலிட்டி, எந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கினாலும் அதோட லைஃப் டைம் ஜாஸ்தியாக வரணும் அப்படிங்கிறது எல்லாரோட தாட்டாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்வெர்டர் கம்ப்ரஸர் உங்களுக்கு டியூரபிலிட்டி ஜாஸ்தியாகவே இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ நான் இன்வெர்டர் கம்ப்ரஸர் எடுக்கிறீங்க அப்படின்னா உள்ள ஃபுல்லாக கூலிங் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக கட் ஆஃப் ஆகிட்டு திரும்பி ஆன் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் ஆன் ஆஃப் ஆகிறதுனால உங்களுக்கு கூலிங் ரிட்டன்ஷன் மெயின்டைன் ஆகிறது இல்லாமல் உங்களுக்கு கம்ப்ரஸரோட லைஃப் டைம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இன்வெர்டர் அப்படிங்கிறப்போ ஒன்ஸ் நீங்கள் ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஸ்பீடு மட்டும்தான் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே லைஃப் டைம் வந்துட்டு ஜாஸ்தியாக கிடைக்கும். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, உள்ள வைக்கக்கூடிய பொருளோட தன்மைகள். இப்போ இன்வெர்டர் கம்ப்ரஸர் அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா, உள்ள வைக்கிற பொருளுக்கு தகுந்த மாதிரியான கம்ப்ரஸர் வந்துட்டு உங்களுக்கு ஹையாகிறதோ இல்லை ஸ்லோவாகிறதோ மாதிரியான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். ஸோ அதே நான் இன்வெர்டர் கம்ப்ரஸர் அப்படின்னா, உள்ளே நீங்கள் என்ன திங்ஸ் வச்சிங்க அப்படின்னாலும் ஒரே மாதிரியான ஸ்பீடில் ஃபுல்லாக ரன் ஆகிட்டு திரும்பி கூலிங் ஆயிடுச்சு அப்படின்னா கட் ஆஃப் ஆகும். ஸோ இன்வெர்டர் பொறுத்த வரைக்கும் கூலிங் மட்டும் அட்ஜஸ்டபிள் ஸ்பீடில் போயிட்டு இருக்கனால உங்களுக்கு உள்ள வைக்கக்கூடிய பொருளுடைய தன்மை ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அதே நான் இன்வெர்டர் அப்படின்னா உங்களுக்கு அந்த பொருளோட தன்மை வந்து மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சவுண்டு. இப்போ சவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வெர்டர் கம்ப்ரஸர் காட்டிலும் நான் இன்வெர்டர் கம்ப்ரஸரில் ஜாஸ்தியாக தான் இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் கம்ப்ரஸர் கட் ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும்போது மேக்ஸிமம் உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதிலே இன்வெர்டர் கம்ப்ரஸர் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் உள்ள வைக்கிற ஸ்பீடு மட்டும்தான், உள்ள வைக்கிற திங்ஸுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடு மட்டும்தான் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு இன்வெர்டர் கம்ப்ரஸரை காட்டிலும் நான் இன்வெர்டர் கம்ப்ரஸரில் சவுண்டும் ஜாஸ்தியாகவே இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்டர் கம்ப்ரஸர் நான் இன்வெர்டர் கம்ப்ரஸர் ரெஃப்ரிஜிரேட்டரில் எப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேங்கிறத பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.